நளினா, உன் வாழ்க்கையில நடக்கிற விசித்திரமான சம்பவங்களை பாத்தியா? பாவம், நீயும் சாகணும்னு தான் முடிவு செய்து ஒவ்வொரு தடவையும் முயற்சிகள் செய். ஆனா தெய்வாதீனமா அது தடைபட்டுகிட்டே போகுது. அதனால இனிமே தற்கொலைங்கிற முடிவுக்கு போகாதே. உயிர் இருக்கிற வரையிலும் உலகத்துல நடக்கிற ஒவ்வொரு வினோதங்களையும் பாரு. எங்கேயாவது உன் பெண்மைக்கு அழிவு வரும்னு தெரிஞ்சா அதோடு நீ இந்த உலகத்துல இல்லேன்னு நினைச்சுக்கோ. பாசமாவது இந்த காலத்து பிள்ளைகள் தாய் தகப்பனை மீறி ரொம்ப நாள் ஆச்சுமா.
சொல்ல மாட்டாங்களா பெத்த மன பெத்து புள்ள மன கல்லு? உண்மைதான் ஐயா, உண்மைதான் ஐயா. உங்களை இந்த நிலையில விட்டுட்டு போறதுக்கு எனக்கு மனசு வரல. எங்கேயாவது ஒரு மருத்துவ விடுதலை உங்களுக்கு புண்ணியம் இல்லமா? புண்ணியம் இல்ல, என் உடம்பே என் சதைகளை தின்னுகிட்டு இருக்கு பாத்திய. அப்படி சொல்லாதீங்க, அப்படி சொல்லாதீங்க. கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க ஐயா. வண்டிக்காரையா, வண்டிக்காரையா, கொஞ்சம் வண்டியை நிறுத்துங்க ஐயா. இங்க பக்கத்துல எங்கேயாவது டாக்டர் வீடு இருக்கா? இருந்து பத்து கல்லு போனா ஒரு டாக்டர் வீடு இருக்கு. அவர் ரொம்ப தங்கமான வருமா? அப்படிங்களா? இங்க ஒரு பெரியவர் தொழுநோயில ரொம்ப கஷ்டப்படுறாரு, அவரை கொஞ்சம் உங்க வண்டியில கூட்டிட்டு போக முடியுமா? என்ன தாய், இந்த மாதிரி ஆபத்துக்கு எல்லாம் உதவி செய்யலனா அப்புறம் என்ன மனுஷத்தன்மை? போ தாய், போய் கூட்டிட்டு போ. ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஐயா, பத்து மைலுக்கு அந்தாண்டே ஒரு டாக்டர் வீடு இருக்குதா? வண்டியும் கிடைச்சிட்டு தயவு செஞ்சு மறுப்பு சொல்லாம என் கூட வாங்க. சும்மா வாங்க. வேண்டாமா. ஐயோ ஐயோ ஐயோ, ஏன் அழுவுறீங்க? வீட்டை விட்டு துரத்திட்டா. நீ யாரு பெத்த பிள்ளையோ? கொஞ்சம் கூட அருவறுப்பு இல்லாம என்ன தொட்டு தூக்குறியே. உலகத்துல சத்தியோ தர்மம் எல்லாம் செத்து போச்சு நினைச்சேன். அது சாகலம்மா, அது சாகாது. உன் மூலியம் அதை நான் தெரிஞ்சுக்கிட்டு தாயே. நீ நல்லா இருக்கிற தாயே, நல்லா இருக்கிறேன். யாரு? என்னமா வேணும்? இங்க ஒரு பெரியவர் தொழுநிலை ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஆதரவு காட்ட யாருமே இல்லை. இங்க வந்து கொஞ்சம் எங்க இருக்காரு அவரு? அதோ உட்கார்ந்துருக்காங்க. சிங்கனூர்ல கொடைவள்ளல் செல்வராஜன் ஒருத்தர் தானே இருந்தார். கொடைவள்ளல் செல்வராஜ் செத்து போயிட்டார் டாக்டர். இது குஷ்டரோகி செல்வராஜ். ஐயா ஐயா, என்ன பாருங்க ஐயா, என்ன பாருங்க ஐயா. தெரியுதா உங்களுக்கு? எனக்கு டாக்டர் கண்ணு சரியா தெரியறதில்லை டாக்டர், காது கூட கொஞ்சம் மந்தம். ஐயா, உங்ககிட்ட வேலப்பன் ஒரு பண்ணையால் வேலைக்கு இருந்தார ஞாபகம் இருக்குதா? உண்மையான ஆள், நல்லவர். அவன் உயிரோடு இருந்தா என்ன இப்படி ஆனாதையா தவிக்கி விடுவானா? என்ன ஒரு கூடையிலையாவது தூக்கி வச்சு சுத்திக்கிட்டு இருப்பா, செத்து போயிட்டோம். ஐயா, அவர் மகனுக்கு பணம் கட்டி நீங்க டாக்டர் தொழிலுக்கு படிச்சு வச்சீங்களே, நினைவு இருக்குதாயா? எவ்வளோ பேரை படிக்க வச்ச டாக்டர் வேலப்பனுடைய மகன். நல்ல நினைவு, அதெல்லாம் பழைய கதை டாக்டர். அந்த வேலப்ப மகன் நான் தான். அந்த வேலப்ப மகன் நான் தான். உங்க உப்ப தின்னு வளர்ந்த உடம்பு இந்த வீட்டுல எரியற விளக்கு நீங்க சாப்பிடுற சாப்பாடு நீங்க கொடுத்த சாப்பாடு நல்லா இருக்கு டாக்டர். நான் பாராட்டாம இருக்கவே முடியாதுமா. என்ன சரியான இடத்துல கொண்டுட்டு வந்து சேர்த்துட்ட தாயே. என்னுடைய சர்வத்தினுடைய மகன் பெரிய டாக்டர். நல்லா இருக்கு டாக்டர், நல்லா இருக்கு. நீங்க செஞ்ச தான தர்மம். நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு நல்லபடியாக. நாளைக்கே உங்களை மெட்ராஸ் கூட்டிட்டு போய் இந்த வியாதி சம்பந்தமான ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட காட்டி இந்த வியாதியை குணப்படுத்தாம அந்த ஊருக்கு திரும்பதே. திரும்பதே சவிக்கமடையறதோ சாகரனோ அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. உங்க அன்பால வார்த்தையை கேட்ட உடனே எனக்கு பாதி வியாதி குணமாயிடுச்சு டாக்டர். உங்க இஷ்டப்படி செய்யுங்க. இந்த அருவறுப்பான நிலை நான் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. உங்க பாதம் என் வீட்டுல ஒவ்வொரு இடத்துலயும் படனியா, அப்பதான் என் மனசு சாமி ஆகும். வரக்கூடாது டாக்டர். வாங்க எனக்கு வாங்க ஐயா, வாங்க. ஐயா, இந்த படத்தை பாத்தீங்களா? இது யாருதுன்னு தெரியுதுங்களா? எனக்கு
கண்ணு சரியா தெரியறது இல்ல டாக்டர். நான் சொல்லல, உங்க படம் தான். தினசரி காலையில எந்திரிச்சு எங்க குடும்பத்துக்கு விளக்கேத்தி வச்சு தெய்வம் இந்த படத்தை வணங்கிட்டு தான் நான் மற்ற காரியங்களை கவனிப்பேன். டாக்டர், வேலை பண்ண ரொம்ப நன்றி உள்ள வேண்டும் நினைச்சேன். நீங்க அப்படியே மீறிட்டீங்க தகப்பன் ஜாதி. நல்லா உங்க நல்லாசிதான் எல்லாம். உங்க நல்லாசி டாக்டர் சார், ஒரு ஜீப்பு நிறைய போலீஸ்காரங்க வந்திருக்காங்க, உங்களை அவசியம் பார்க்கணுமா? என்ன? ஆமாங்க, உங்களை தான். சரி வரேன்னு சொல்லு. உங்களுக்காக போய் சொன்ன வீடு பக்கத்துலதான் இருக்கு. நல்லா இருமா? நல்ல என்ன டாக்டர்? ஒண்ணு இல்லைங்க, நாலு பேர் குடிபோதையில் இருக்காங்கன்னு சந்தேகப்பட்டு அழைச்சிட்டு வந்தாங்க. நான் சர்டிஃபை பண்ணி அனுப்பிச்சேன். ஒரு பெண் இருந்துச்சு எங்க? தெரியல டாக்டர், தேவத மாதிரி வந்து என்னை காப்பாத்திட்டு எங்கேயோ போறேன்னு சொல்லிட்டு போயிட்டேன். நீங்க செஞ்ச தான தர்மத்துக்கு தர்ம தேவத்தையே ஒரு பெண்ணா வந்து எங்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிருக்கேன். டாக்டர், எனக்கு ஏதாவது சாப்பிடறதுக்கு கொடுத்துறீங்களா டாக்டர்? சாப்பிடலாம், வாங்க. எங்க வாங்க?